श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां भयग्रीवं उपास्महे। लक्ष्मीनाथसमारम्भां नाथयां न मध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। 21 अलिभक्तं विभक्तेषु ज्ञानं विद्धिदात्मिकम् पृथक्त्वेन तु यज्ञानम् नानाभावान् पृथग्विधान् वेत्ति सर्वेषु भूतेषु तज्ज्ञानं विद्धि राजसम् यत्तु कृत्स्नवदे कस्मिन् कार्ये सक्तमहैतुकम् अतत्त्वार्थवदल्पं च तत्तामसमुदाकृतम् नियतं संगरहितम् अरागद्वेषतः कृतम् अफलप्रेप्सुना कर्म यत्तत्सात्विकमुच्यते यत्तु कामेप्सुना कर्म साहंकारेण वा पुनः क्रियते बहुलायासम् तद्राजसमुदाकृतम् अनुबन्धं क्षयं हिंसा अनवेक्ष च पौरुषम् मोहादारभ्यते कर्म यत्तत्तामसमुच्यते मुक्तसङ्गो नहं वादी धृत्युत्साहसमन्वितः सिद्ध्यसिद्ध्योर्निर्विकारः कर्ता सात्विक उच्यते रागी कर्मफलप्रेप्सुः लुब्धो हिंसात्मको शुचिः हर्षशोकान्वितः कर्ता
राजसः परिकीर्तितः अयुक्तः प्राकृतस्तब्धः शठो नैष्कृतिकोलसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते बुद्धेर्भेदं धृतेश्चैव उन्नतस्त्रिविधं शृणु रोच्यमानमशेषेण पृथक्त्वेन धनञ्जय प्रवृत्तिं च निवृत्तिं च कार्याकार्ये भयाभये बन्धं मोक्षं च या वेत्ति बुद्धिः सा पार्थ सात्विकी இருபத்தி ஒன்பதுலேருந்து பார்க்கணும் இல்லையா. இந்த பதினெட்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறான். தியாகம் சந்நியாசம் ரெண்டுத்துக்குள்ள பேதம் என்னன்னு பகவான் வந்து அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், தியாகம் சந்நியாசம் ரெண்டும் ஒன்று தான், இருந்தாலும் லோகத்தில் விவகாரம் பண்ணச்சு தியாகம்ன்ற பதத்துக்கும் சந்நியாசன்ற பதத்துக்கும் வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குது. அதனால் சில பேர் இப்படி சொல்கிறா சில பேர் இப்படி சொல்கிறான்னு ஆரம்பிச்சுட்டு அதை சொல்லிவிட்டு பகவான் வந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், எல்லாமே வந்து ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு யஜ்யதான தபக்கர்ம நத்தியாஜம் காரியமேவ தத்துன்னு விதத்தில் விதிக்கப்பட்ட கர்மாக்களை நாமளாக விடுறதுக்கு நமக்கு ரைட் கிடையாது, அதிகாரம் கிடையாது. அதனால் பண்ணி தான் ஆகணும்னு சாதித்தார். அந்த கர்மாவை பண்ணணும்னு சொன்னால் அதில் சில நமக்கு கிளாரிட்டி தேவையாக இருக்குது. அப்போது வந்து நாம கர்த்தாவா இல்லையா, ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டா இல்லையா, அந்த மாதிரி விசாரம் வரைச்சு அப்போ கர்த்தான்னு அதாவது த ஃபேக்டர்ஸ் விச் டேக் பார்ட் இன் ஆக்டிவிட்டி ஆர் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அன் ஆக்டிவிட்டி டு ஹேப்பன், அதுதான் கணக்கு. அதில் நாமளும் ஒரு ரோல், நமக்கும் ஒரு ரோல் உண்டு, பங்கு உண்டு. அதுதான் அதுலேருந்து ஆரம்பித்தார். அதுலேயும் ஆரம்பித்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஒருத்தராலையும் ஒன்றும் ஒரு நிமிஷம் ஒன்றா இருக்க முடியாது, சும்மா இருக்க முடியாது, காரியத்தை விட முடியாது, அதனால் கர்மா பண்ணிட்டுன்னு சொல்லிவிட்டு, அப்போ அதே சமயத்தில் வந்து நீ மட்டுமே கர்த்தா இல்லை, இத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது. தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம்னு பகவானையும் அதில் ஒரு காரணமாக சொல்லிட்டார். அப்போ நம்ம பார்த்தோம், பகவான் நியமிக்கிறான் உள்ளிருந்து ஜீவாத்மாவுக்கு கர்த்தத்துவம் உண்டுன்னு சொன்னால் கூட அது பகவானுடைய கர்த்தா, அதாவது பகவானை சார்ந்து இருக்குது, டிபெண்ட் ஆன் பகவான். அப்படி இருந்ததுன்னா ஒரு கேள்வி வரலாம், அப்படி எல்லாமே பகவான் தான் நியமிக்கிறான்னு சொன்னால் அப்போது ஜீவாத்மாவுக்கு எந்த புண்ணிய பாபங்களும் வந்து சேரக்கூடாது. புண்ணிய வராட்டி பரவாயில்ல, பாபம் வந்து சேராமல் தான் சரின்னு சொன்னாமல் எனக்கு வந்து நான் எதுவுமே பண்ணல, எல்லாம் பகவான் தான் பண்ணுறான்னு சொன்னால் வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு சொல்கிறார், பிரம்மசூத்திரத்தெலாம் எடுத்து காமிச்சார், ஒரு அபேட்சை இருக்குது. என்ன அபேட்சைனா, முதல் ஸ்டெப்பு நம்முடைய பிரதம பிரவிருத்தின்னு பெறுதுக்கு, பிரதம பிரவிருத்தி, பிரதமாக பிரவிருத்தி, முதல் பிரவிருத்தி ஒரு ஜீவாத்மா என்ன பண்ணுறான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் அவனுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுக்குறார், என்ன தான் பண்ணுறான் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கார். ரொம்ப முத்தி பெயர்த்து இவனால் எல்லாருக்கும் பிரச்சனைனா அவனே அவதாரம் பண்ணி சமாதானம் பண்ணிடுவார் ராவணாதிகள் மாதிரி. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க, விட்டுடுறார். அதாவது லோகத்தில் இவ்வளவு ஒரு தீய சக்திகள்லாம் இருக்கே, இவ்வளோ தீமை இருக்கேன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நாம் பண்ணியிருக்கக்கூடிய கர்மா அதுக்கு ஒரு காரணம். இப்போ நமக்கு கர்மா நம்ம பண்ணியிருக்கோம்,
அதுக்கு நமக்கு பனிஷ்மெண்ட் தேவை. பகவான் பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி வியக்திகளும் இருப்பா லோகத்துல, அப்ப அவகிட்ட நமக்கு தப்பப்ப இது துன்புறுத்தல் ஏற்பட்டுட்டே இருக்கும். அந்த துன்பத்துக்கு காரணம் நம்மள கர்மாதான். ரோட்ல போற பாம்பு ஏன் ஒருத்தர் மட்டும் கடிக்கிறது, மிச்ச பேர்லாம் கடிக்கல அப்படின்னா அவனோட கர்மா அங்க இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இவ்வளவு தீமை எதுக்கு இருக்குன்னு கேட்டா, நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங் கர்மா அவ்வளவு ஜாஸ்தி ஆயிட்டே போறது. அதான் களி முத்தச்சே, வெறுமை நம்முடைய கர்மா அவ்வளவு பலவத்தா ஆயிடுறது. எங்க பாரு தீமையே இருக்கு, நன்மையே இல்லை. அது என்ன ஆகுதுன்னா கடைசியில லோகத்தையே டெஸ்ட்ராய் பண்றது. ஆக நல்லது நல்லது நிறைய இருந்ததுன்னா அப்ப அந்த அளவுக்கு பீப்புளோட கர்மாவும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு தாத்பரியம். அதான் கிருத்த யுகம், துவாபர யுகம் சொல்லிச்சு, திரேதாயுகம் சொல்லிச்சு, படிப்படியா குறைஞ்சு தர்மம் குறைஞ்சுட்டே வருது. நம்முடைய கெட்ட கர்மாவானது அதிகமாயிட்டே போறது. அப்ப பகவான் அப்படி எல்லாரையும் பிரேரணை பண்றான்னு சொன்னா, அவன் மாட்டுக்கு அப்படி தன்னுடைய இஷ்டத்துக்காக எல்லாரையும் பிரேரணை பண்ணல, அந்த ஜீவாத்மாவுடைய பிரவிற்த்தி, அவனுடைய சம்ஸ்காரம், வாசனை அதெல்லாம் பார்த்துட்டுதான் அவன் வந்து பண்றான். அப்ப எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய வாசனை, அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய குணங்கள் அதெல்லாம் சொல்லிட்டே வந்தார். ஒவ்வொன்னா கர்த்தா எப்படி இருப்பான், சாத்விகமான கர்த்தா எப்படி இருப்பான், அதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு இப்போ 29 புத்திஹி திருதிஹி ரெண்டு இருக்கு. புத்தினாலே நிச்சயமான ஒரு ரிசால்வ், நிச்சயமான ஞானம் தான் புத்தின்னு பேர். இது வந்து தூணா இல்ல வந்து மனுஷனா அப்படின்னு சந்தேகம் இருந்தா அது சந்தேகம் பேர். அதுக்கு சாயங்கால நேரத்துல பாக்குறோம், பார்த்தா மாலை நேரம் மாதிரி இருட்டு ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆளடிக்கு அவசரமா உருவம் நின்றுட்டு இருக்கு. ஆளா இல்ல தூணான்னு நமக்கு நிச்சயமா இல்லாம இருந்தா அது சம்சயம். ஆனா புத்தின்னு பொதுவா அதுக்கு சொல்லுவான்னா நிச்சயமான ஒரு புத்தி, ஒரு இது. திருத்தின்றது என்னன்னு கேட்டால் ஒரு ரெசல்யூஷன், பண்ணியே தீருவேன் அப்படிங்கிறது. புத்தின்றது நிச்சயமான அறிவு, நம்ம பண்ணக்கூடிய காரியத்து மேலே வச்சுக்கலாம், இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்ற அறிவு, நிச்சயமான புத்தி. திருத்தின்றது அதுக்கு தேவையான ரெசல்யூஷன். நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி போடுறோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் இது வந்து திருத்தின்றது எப்படி இருக்குன்னு கேட்டால், அதுவும் த்ரீ ஃபோல்டு, சாத்விக ராஜசிக தாமச பேதத்தினால. அதான் புத்தே 29 பத்தியம், புத்தேகே பேதம் திருதேகே ச ஏவ குணதா த்ரிவிதம் ஷுணு, கேளு. ஷுணுன்னா கேளு. மூன்று விதமாக இருக்கக்கூடிய புத்தி திருதி அவற்றை கேளு. ரோச்சியமான மசேஷேன பிருத்தக்வேன தனஞ்சய, அதாவது அவைகளை பிரித்து சொல்ல போகிறேன் கேளுன்னு சொல்கிறேன். புத்திஹி விவேகபூர்வகம் நிச்சய ரூபம் ஞானம். முதல்ல சொன்ன ஞானம், முதல்ல ஞானம் சொன்னார். அதாவது எதுக்கு இப்படி சொல்றாருன்னா, பரியாய பதம் பேர், சினனிம்ஸும் பேர். சில இடத்துல புத்தின்னு பிரயோகம் ஆகும், சில இடத்துல ஞானம் பிரயோகம் ஆகும், மாற்றி மாற்றி மத்தின்னு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த புத்திக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இது வந்து ஆத்ம ஞானம் இல்லை. ஏன்னா ஆத்ம ஞானத்தை முதலே சொல்லிட்டார். என்ன சொன்னார், சாத்விகமாக இருக்கிறவன் சர்வபூதேஷு ஏனேக்கம் பாவம் அவ்வயம் மீட்சத்தேன்னு அங்கே சொன்னார். 20 பத்தியத்தில் அவனுக்கு ஆத்ம ஞானம் ஸ்டடியாக இருந்துருக்கு, அது அங்கே. இது புத்தின்றது. அப்போ ஆத்ம ஞானம் இல்லாமல் பண்ண வேண்டிய கர்மா இத்தியாதிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமான அறிவு. புத்திஹி விவேகபூர்வகம் நிச்சய ரூபம் ஞானம். திருதிஹி ஆரத்தாயாக கிரியாயாக விக்னோபனிபாத்தே அப்படி விதாரண சாமர்த்தியம். எவ்வளவு விக்னங்கள் வந்தாலும், ஆரம்பித்த காரியத்தில் விக்னங்கள் வந்தாலும் அதை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம். ஒரு ஸ்லோகம் சொன்னார் கவி, இவா என்ன பண்ணுறான்னா, முட்டாள்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஐயோ ஆரம்பித்தா இந்த இடத்துல ப்ராப்ளம் வருமோ அந்த ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கவே மாட்டான், விக்ன பயாத்து. மத்தியமாக இருக்க என்ன பண்ணணும், ஆரம்பித்து ஒரு விக்னம் வந்த உடனே நம்மளால் முடியாதுன்னு. ஏன்னா 4 சொல்லுவா உடனே, நான் தான் அப்பயே சொன்னது நடக்காது, இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் ஆகாத காரியம், உனக்கு எதுக்கு அப்படின்னு 4 சொல்லுவா. அந்த எக்கோலா விழுந்த உடனே முதல் விக்னம்னு முடிச்சிடுவான், நிறுத்திடுவான். ஆனால் உத்தம ஜனங்கள் என்ன பண்ணுவான்னா, எத்தனை விக்னம் வந்தாலும் அதை பண்ணியே தீருவேன்னு ஒரு திருதி அது பகவான் கொடுக்குறான். அது சாத்விகமாக இருக்கக்கூடியது. அதான் கிரியாயாக விக்னோபனிபாத்தேபி, விக்னங்கள் மேலே வந்து விழுந்தா கூட விதாரண சாமர்த்தியம், அதை எடுத்து அதை திருப்பி எடுத்து நடத்துறதுக்கு உண்டான ஒரு சாமர்த்தியம். தயோகோ சத்வாதி குணத்தா த்ரிவிதம், சத்வாதி குணங்களால் 3 விதம் இருக்கு. த்ரிவிதம் பேதம் பிரதக்வேன பிரோச்சியமானம் யதாபத்து சுணு, ஒவ்வொன்றும் சொல்ல போறோம் கேளுனர். 30 பத்தியத்தில் பிரவிற்த்தியம் ச நிவத்தியம் ச காரியாகாரியே பயாபயே பந்தம் மோக்ஷம் ச யாவேத்தி புத்தி சா பார்த்த சாத்விகி. முதல்ல புத்தி எடுத்துட்டார். பிரவிற்த்தி தர்மங்கள் நிவர்த்தி தர்மங்கள்னு உண்டு. பொதுவாக நிறைய உபன்யாசத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு. நிவர்த்தி தர்மம்னா தி ஈக்குவேட்டட் டு சன்னியாசம் ஆக்சுவலாக.
பிரவிருத்தி தர்மமா இருந்தா அந்த லோகத்துக்கு நம்ம மறுபடியும் புனர்ஜென்மம் அடையறதுக்கு உண்டான தர்மங்கள்லாம் பிரவிருத்தி தர்மம்னு பேர். அதுக்கு அப்ப எது வந்து பிரவிருத்தி தர்மம், எது நிவர்த்தி தர்மம், எது காரியம், எது அகாரியம், எது பண்ணக்கூடாது, எது பயம், எது அபயம் இத்தியாதிகள்லாம், அதற்கு மேல பந்தம்னா எது பந்தம், எது மோட்சம், இந்த மாதிரி விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுட்டு புத்தி தான் சாத்விகமான புத்தின்னு பெயர். பிரவிருத்திகி அபியுதய சாதன பூதோ தர்ம, அபியுதய சாதன பூதகன்னு சொன்னா தர்ம அர்த்த காம, இந்த மூணு மோட்சம் கிடையாது. இதுல என்னன்னு கேட்டா இந்த நாலு தான் லீகலி அலௌடு பர்சியூட்ஸ், தர்ம அர்த்த காம மோட்சம். நாலுமே வந்து அவ்வளோ ஈஸியாக அடைய முடியாது. நாலுத்துக்கும் நமக்கு ஒரு ஆத்ம ஸ்ரேயஸ், தேகத்தை நம்ம பொருட்படுத்தாம ஆத்மாக்காக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. அதனால முதல் மூணுக்கு அபியுதய சாதனம் போட்டுட்டார். நிவர்த்தி மோக்ஷ சாதன பூதோ தர்மஹா, நிவர்த்தி ஆனது மோக்ஷத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய தர்மங்கள்னா அதுக்குண்டான காரியங்கள். தௌ உபௌ யதாவசதௌ யா புத்திஹி, அந்த ரெண்டுத்தையும் அதுல இருக்கக்கூடிய அந்த புத்தி, புத்திஹி வேத்தி, யா புத்திஹி வேத்தி, தௌ உபௌ யதாவசதௌ யா புத்திஹி வேத்தி, அப்படி எப்படி இருக்கோ அப்படியே அறிஞ்சுக்கிற புத்தி அது, அது அது சாத்விகமான புத்தி. அப்புறம் காரியா காரிய, காரிய அகாரிய ரெண்டு, சர்வவர்ணானாம் பிரவிற்த்தி நிவர்த்தி தர்ம யோகோ அந்நதர நிஷ்டானாம் தேசகாலாவஸ்தாதி விசேஷேஷு இதம் காரியம் இதம் அகாரியம் இது ச யா வேத்தி. அதாவது ஒரே காரியமே தேசகால அவஸ்தையை கொண்டு அது பண்ணணுமா கூடாதான்னு தீர்மானம் பண்ணப்படுறது. ஸ்மிருதிகள்லாம் அதான் சொல்கிறா, ஒரு ஒரு ஸ்மிருதி ஆச்சாரங்களாமே தேசகாலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். சில ஊரில் இருக்கிற சில பிராமணர்கள் சாப்பிட்றாங்களேன்னு சொன்னால் அதெல்லாம் அந்த தேசாச்சாரத்தை சேர்ந்து போயிடும். அதுக்காக இங்கே இருக்கிறவா அவர் சாமி சாப்பிடக்கூடாது, அது மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி வட தேசத்தில் இருக்கிறவா வந்து வெளிநாடுக்கு போகலான்னு அவளோட ஸ்மிருதி இது இருக்குது, தென் தேசத்தில் இருக்கிறவா போகக்கூடாதுன்னு இருக்குது, அவளுக்கு காம்பன்சேஷன் வேறு ஏதோ இருக்குது அதுக்கு பதிலாக, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ எது காரியம் எது அக்காரியம்னு நான் தெரிஞ்சுட்டுருக்கிறவா. அப்புறம் பயா பயே சாஸ்திராத்து நிவர்த்திஹி பயஸ்தானம் போட்டேன், தது அனுவர்த்திஹி சாஸ்திராத்து நிவர்த்திஹி, ஒரு பயம் வேணும், ஐயோ சாஸ்திர லோபம் வந்துடுமோ, இன்ஜெக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பயந்துட்டே அதை பண்ணுறது. தது அனுவர்த்திஹி அபயஸ்தானம், அதை பின்பற்றி நடக்கிறது அபயஸ்தானம். அப்போ பயம்னா என்னன்னு கேட்டால் சாஸ்திரத்தை மீறது பயம். பந்தம் மோக்ஷம் ச சம்சார யாத்தாத்மியம் தத் விகம யாத்தாத்மியம் ச யாவேதி சா சாத்விகி புத்திஹி. ஒரு காரியத்தை பண்ணச்சேவே நமக்கு அந்த காரியம் நம்மளை பண்ணுறதுனால நமக்கு மறுபடியும் பந்தத்தை ஏற்படுத்துமா அல்லது மோட்சத்தை ஏற்படுத்துமான்னு அவளை தெளிவாக தெரியும். ஏன்னா நான் பண்ணுறேன், எனக்காக பண்ணுறேன், இந்த பலன் என்னுடையதுன்னு பண்ணாதான் பந்தம் ஏற்படும். நான் பண்ணலை, என்னுடைய காரியம் இல்லது, இதை பலன் என்னது இல்லைன்னு நினச்சி அது மோட்சத்துக்கு போகிறது. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருக்க புத்திக்கு சாத்விகி புத்தின்னு பெயர். எயா தர்மம் அதர்மம் ச காரியம் சா காரியமேவச்ச அயதாவத் பிரஜானாதி புத்திசா பார்த்த ராஜசி, 31வது இது. அடுத்து ராஜசிகமாக இருக்கக்கூடிய எதுன்னு கேட்டால் எயா தர்மம் அதர்மம் ச, தர்மத்தையும் அதர்மத்தையும் காரியத்தையும் அகாரியத்தையும் அயதாவது பிரஜானத்தையும் போட்டுட்டார். அதாவது மூணு இருக்குது இதில், என்னன்னு கேட்டால் தர்மத்தை தர்மமாக தெரிஞ்சுக்கிறது, அதர்மத்தை அதர்மமாக தெரிஞ்சுக்கிறது, இது சாத்விகமான புத்தி. தர்மமாக இருக்கிறத இது தர்மமாக இல்லையான்னு ஊர்ஜிதமாக தெரியல, அதர்மமாக இல்லையான்னு ஊர்ஜிதமாக தெரியல, அது ராஜசம். தர்மத்தை அதர்மமாக தெரிஞ்சுக்கிறது, அதர்மத்தை தர்மமாக நிச்சயமாக தெரிஞ்சுக்கிறது தாமசம். அது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்படுது. இந்த ராஜசிகால ரெண்டாம் கட்டம் இல்லை, இது கரெக்டாக தான் தோன்றது ஆனாலும் இது வந்து தெரியலையே இப்படி இருக்கிறது. அதான் தர்மம் அதர்மம் ச காரியம் சா காரியமே வச்ச அயதாவது பிரஜானாதி, எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி தெரிஞ்சுக்கல, அப்படிப்பட்ட புத்தியானது ராஜசி. எயா பூர்வோக்தம் த்விதம் தர்மம் தத் விபரீதம் ச தன் நிஷ்டானாம் தேசகாலாவஸ்தாதிஷு காரியம் ச அகாரியம் ச யதாவத் ந ஜானாதி, அறகுறையாக தெரிஞ்சுட்டு இருக்கிறது இல்லை, நிச்சயமாக சொல்ல முடியல, குழப்பத்தில் இருக்கிறது. ஏன்னா தர்மசாஸ்திரம் ரொம்ப சூக்ஷ்மமானது, நம்மளாம் புஸ்தகத்தை பார்த்து தர்மசாஸ்திரத்தை சொல்ல முடியாது. தர்மசாஸ்திரம்ன்றது ரிஷிகளால் மட்டும்தான் நிர்ணயம் பண்ண முடியும் இது தர்மமா அதர்மமானு. இப்போ எவ்வளோ காரியங்கள் பண்ணுறோம், நம்ம உயிர்வதை பண்ணாமல் எந்த எந்த காரியம் பண்ணவே முடியாது. லோகத்தில் பிரவர்த்திக்கணும்னா வாழணும் அப்படின்னா சில உயிர்களை கொன்னால்தான் வாழ முடியும். அப்போ வாழவே கூடாதுன்னு இப்போ சில ஜெயினால் மாதிரி வாயை கட்டின்னு அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்து எடுக்க முடியுமான்னு கேட்டால் எப்போ பாரு பெருக்கின்றே போகிறது, எப்போ ஒன்றும் பேசினா இப்போ ரொம்ப விபரீதமான வருது.
அவன் என்ன பண்ணிட்டான் அப்போ அப்பதான் தர்மம் அதர்மத்தை நிச்சயமா தெரிஞ்சுக்காத மாதிரி இருக்கு. அதனால பெரியவா என்ன சொன்னான்னா, பெருமாளுக்கு யாகமா பண்ணச்சே கண்டிப்பா உயிர் வதன்றது இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது, இப்ப கத்திரியா கட் பண்றோம், வெண்டைக்காய் கட் பண்றோம், எவ்வளவோ பண்றோம், அரிசி கலையிறோம், பட் அது பகவானுக்கு நம்ம அர்ப்பணிச்சுட்டு பண்ணச்சு அந்த பாவங்கள்லாம் கன்செஷன் கிடைக்கிறது இல்லை, பாவங்கள்லாம் போறது. நாமெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணோம்னா அப்ப அந்த பாவங்கள்லாம் நமக்கு தங்கிடும். ஆனா யாக யாதிகள் பண்ணச்சு அதான் அத்வரம், அதுக்கு பெயர். அதுல வரைச்சு எந்த விதமான வதத்துக்கும் இது கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூக்ஷமா தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ மனு தர்மத்தை எடுத்து அப்படி மேலோட்டம் வாசிச்சுட்டு என்ன இவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அந்த காலத்துல எப்படிலாம் வச்சிருக்காளேன்னு ஒரு இது இறங்கிடுறா பாருங்க. அதனால இறங்க முடியாது, ராஜசிக்கமான ஒரு இதுவா இருக்கு. அடுத்து தாமசிகத்தை சொன்னார், அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவிரதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்திசா பார்த்த தாமசி. அதர்மம் தர்மம் அப்படின்னு, அப்புறம் சர்வார்த்தான் விபரீதாம்ச எல்லாத்தையும் மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிறது, அப்படிப்பட்ட புத்தி இருக்கே அது தாமசி. தாமசீது புத்திஹி தமசா ஆவிர்தா சதி சர்வார்த்தான் விபரீதான் மன்யதே. எத்த சொன்னாலுமே அவன் மாத்தி தான் புரிஞ்சுப்பா. ஏன்னா தமசா ஆவிர்தா, தமசானா அறியாமைனால சூழப்பட்ட ஒரு மதி புத்தி அவாழ்ந்து. அதர்மம் தர்மம், தர்மம் ச அதர்மம், அதர்மத்தை தர்மமாகவும் தர்மத்தை அதர்மமாகவும் சந்தம் ச அர்த்தம் ச சந்தம் ச அர்த்தம் அசந்தம். சத்தான அர்த்தத்தை அசத்தாக நினைப்பது, அசந்தம் ச அர்த்தம் சந்தம். அசத்தா இருக்கக்கூடிய தப்பா இருக்கக்கூடிய அர்த்தத்தை சரின்னு, பரம் ச தத்துவம் அபரம் உயர்ந்த தத்துவங்களை அபரமா நினைச்சுண்டு, அபரஞ்ச தத்துவம் பரம் தாழ்ந்த தத்துவங்களை உயர்த்தியா நினைச்சுண்டு, இப்படி ஏவம் சர்வம் விபரீதம் மன்யதே இத்தியர்த்தா. இப்படி எல்லாத்தையும் விபரீதமா நினைச்சுக்கிறார். நமக்கு தெரியல நாம ஓரளவுக்கு பிளெஸ்டு பீப்புள்னு சொல்லணும். ஏன்னா இந்த இந்த ஜென்மாவை நம்ம வந்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ இதில் பிறந்திருக்கோம், எல்லாம் ஒரு செட்டாக இருக்குது, ஒரு ஆச்சாரிய பரம்பரை இருக்குது. நாம் வந்து நமக்கு அந்தளவுக்கு பக்தி இது போய் அடையிறோமோ இல்லையோ, ஆனால் அட்லீஸ்ட் எல்லாமே நிர்ணயம் பண்ணியிருக்கு. இப்போ கோவில்கள் இருக்குது, ஆகமங்கள்லாம் இருக்குது, எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கா. பெரியவா நம்ம கடமை போட்டுக்கோ நம்ம. பட் புதுசாக ஒரு ஆன்மீக பாதையில் வரணுன்றவர்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு யூடியூப் பாதையில் வச்சு ஒரு வீடியோவில் எம்ஏ வெங்கடகிருஷ்ண சுவாமியை ஒருத்தர் எவனோ ஒருத்தர் வந்து சேலஞ்ச் பண்ணுறான், நீங்கள் பேச தப்புன்னு பேசிகிட்டு இருக்கான். அவர் அந்த அந்த வியக்தி பேசுனதில் சாரத்தையும் எடுக்க முடியல. திருப்பி திருப்பி நீங்கள் இப்படி பேசக்கூடாது, நீங்கள் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன அவர் வந்து ஏதோ சம் வர்ணாசிரம தர்மத்தை பற்றி பேசியிருக்கார். அதுக்காக அந்த ஒரு அவர் செல்ஃப் டிக்ளேர்டு சுவாமி ஸ்ரீ வித்யா உபாசகர்னு யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கார். நீங்கள் வந்து அந்த காலத்தில் பாருங்கள், அந்த முனிவர் வந்து மீனவ பெண்ணத்தில் இது பண்ணார், அந்தந்த வியாசர் வந்தார்னு ஒரு உதாரணத்தை வச்சுட்டு எல்லாத்தையும் ஜெர்சி பண்ண முடியுமாண்ணா. அந்த மாதிரி இவாளுக்கா நான் வந்து உபாசனை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு இவா பின்னாடி ஃபாலோவர்ஸ் அந்த பார்த்தா அந்த வீடியோவை வாட்ச் பண்ண லிஸ்ட் ஏகமாக இருக்குது. கீழே அவர் பேசுகிறத பார்த்து என்ன எவ்வளோ உண்மை, அபத்தமாக இருக்குது, எவ்வளோ உண்மை அப்படின்னு எழுதி கமெண்ட் எழுதுகிறான். அவன் அடி இவன் அடின்னு இவன் பின்னாடி 100 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கா. இப்போ இவெல்லாம் எவ்வளோ ஒரு பாவம் பாருங்க. அதாவது இவளை போய் ஆசிரியர்கள வியக்திகளும் இப்படி இருக்கா, வெறுமை காவி ரசம் போட்டுனு ருத்ராட்சமோ இதையோ போட்டுனு பட்டையோ போட்டுன்னு உட்காந்துன்னு ஆச்சான்னா, அப்போ நாம் நினச்சிக்கணும் இந்த ஜென்மா நமக்கு எவ்வளோ ஒரு சுக்கரமான ஜென்மா. இந்த சாஸ்திரங்கள்லாம் போய் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு இது இருக்குது. எவ்வளோ பேருக்கு ஒன்றும் தெரியாமல் ஏமாந்து போகிறா, எங்கேயோ போகிறா, ஒரு சாமியார் வந்திருக்காண்டா உடனே போகிறா, எல்லாத்தையும் சுத்தலாம் கொடுத்துட்டு வந்துடுறா. அது இந்த மாதிரி யூடியூப்பில் வந்ததுக்கப்புறமா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, அவன் பேசுகிறது தான் செக்குலர் அதுன்னு தோன்றது. அதான் முதல்ல கீதையை வாசித்தோம்னா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கிறது. இந்த மாதிரி விபரீதமாக எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு பெரியவா பண்ண இதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. இதான் சொல்லுவார், பெரியவாளுக்கு தப்பே பண்ணியிருந்தா கூட அந்த தப்பை பண்ணிட்டு அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணு அவளுக்கு தெரியும். பரசுராமர் போய் அம்மா தலையை வெட்டினாருன்னா அவருக்கு தெரியும், உடனே தன்னோட தபஸ்னால இல்லை அப்பா கேட்பார், உடனே தலையை மேட்டலான்னு தெரியும். அதுக்காக எல்லாருமே பண்ண முடியுமா அந்த காரியத்தை? அவளுக்கு தெரியும் எந்த ஒரு தப்பே பண்ணுறதா இருந்தால் கூட நம்மளுடைய பார்வையில் அதை திருத்திக்கவோ இல்லை அண்டு பண்ணவோ அவளுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் அவளுடைய விற்த்தாந்தத்தெல்லாம் பார்த்து நாம் வந்து அவள் இப்படி பண்ணார் நான் இப்படி பண்ணுறேன்னு பண்ண முடியாது இதெல்லாம். ஸோ தர்மசாஸ்திரமானது ரொம்ப சட்டில் அண்டு சூக்ஷமான விஷயம். அதுதான் இங்கே சொல்லுவார் பகவான். அடுத்து திருதி, திருத்தியா யயா தாரயத்தே மனப்பிராணேந்திரிய கிரியா யோகேனாவியபிசாரிண்யா திருதிஸ்தா பார்த்த சாத்விகி. திருத்தியா யயா தாரயத்தே, எந்த திருத்தியினால மனசு பிராணன் இந்திரியம் காரியம் எல்லாம் லிங்க், இதில்
யோக சாஸ்திரத்துல வர மாதிரி மனசு பிராணன் இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல்டா இருந்தா தான் கிரியாவானது பலிக்கும். மனசு கண்ட்ரோல் இல்லைன்னா பிராணன் இல்லைனா இந்திரியங்கள் என்ன இந்த இதெல்லாம் ஜெயிக்கலாம் வச்சுக்கோங்க, நம்மளால வந்து காரியங்களை வந்து அந்த கரெக்டா பண்ண முடியாது. அப்ப எந்த திருத்தியினால இவைகள்லாம் தரிக்கப்படுகின்றனோ படுகின்றனவோ ஸ்திரமா யோகேன அவ்யபிசாரிண்யா, அவ்யபிசாரிண்யா தோஷம் இல்லாத யோகத்தினால் எந்த திருத்தியால் பண்ணப்படுகிறதோ அந்த திருத்திக்கு பெயர் தான் சாத்விகி. அந்த திருத்திக்கு பெயர் சாத்விகின்னு பெயர். அதான் யோகான்றது என்னன்னு கேட்டா நாம இன்னைக்கு வந்து அதை தனியா வெளில எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா யோகான்றது எப்பவுமே பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஒரு சனாதன தர்மம், அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்குது. பட் நம்ம இப்ப தர்மத்தை விட்டதுனால யோகா மட்டும் சொல்லி கொடுத்துருக்கோம், எப்படி பண்ணுங்க அப்படி வந்துட்டு இருக்கோம். அதனால பீப்புளால கண்டினியூ பண்ண முடியல, இல்லாட்டி அவளுக்கு ஒரு ஸ்டேஜ்ல இதுவாயிடுறது எல்லாம் எடுத்துட்டு இருக்க. யயா திருத்தியா யோகேன்னு அபியபிச்சாரண்யா மனப்பிராணேந்திரியானாம் கிரியாக புருஷோ தாரயத்தே, எந்த திருத்தியினால் ஒரு தோஷமற்ற யோகாவினால் அபியாசத்தினால் மனசு பிராணன் இந்திரியங்கள் இந்திரியங்கள் அவைகளுடைய காரியங்களை புருஷாக தாரயத்தே, மனசனுடைய காரியம் அப்புறம் பிராணனுடைய காரியம் இந்திரியத்தினுடைய காரியம் அல்லது தேகத்தினுடைய கூட்ட தேகத்தினுடைய காரியம் இவைகளை தரிக்கின்றானோ யோகா மோக்ஷ சாதன பூதம் பகவத் உபாசனம். யோகம்னா கிளீனா டெஃபினேஷன் கொடுத்துட்டார், யோக யோக சித்த விருத்தி நிரோதா அப்படின்னார் பாஷகர் சொன்னார். யோகா பகவத் உபாசனம் மோக்ஷ சாதன பூதம் பகவத் உபாசனம், பகவான உபாசனை பண்றது தான் யோகம். யோகேன பிரயோஜன பூதேன அவ்யபிசாரண்யா யோகோத்தேசேன பிரவிற்த்தாக தத் சாதன பூதாக, அந்த யோகத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய காரியங்களை பண்ணச்சே மனப்பிரபிருத்தினாம் கிரியாக ஏயா திருத்தியா தாரியத்தே. ஏன்னா சமாதின்றது லாஸ்டா வரப்போறது, அந்த சமாதிக்கு முன்னாடி ஏழு ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுல வந்து சரீரம் சம்பந்தப்பட்டது மூணு, அப்புறம் பிராணன், அப்புறம் இந்திரியங்கள், அப்புறம் மனசு இல்லையா, இதெல்லாம் இருக்கு. இப்போ அதான் எல்லாத்தையும் போட்டுன்றது இல்லை, போட்டுட்டு ஏயா திருத்தியா தாரயத்தே சா சாத்விகி இத்தியர்த்தா, அது சாத்விகமான திருத்தின்னு அதுக்கு பெயர். அடுத்து 34 யயாது தர்ம காமார்த்தான் திருத்தியா தாரயத்தே அர்ஜுனா பிரசங்கேன ஃபலாகாங்கி திருதிஸ்தா பார்த்த ராஜசி, மோட்சத்துக்குண்டான திருதி 33 சாத்விகமானது ராஜசிகமா இருக்கிறது, தர்மார்த்த காமங்களுக்கு அந்த புருஷார்த்தங்களை அடையிறதுக்கு என்ன திருதி தேவையோ. ஏன்னா தர்மார்த்த காமங்களை பர்சியூ பண்றான்னு சொன்னாலே பலத்து மேல ஒரு ஆசை இருக்குன்னு அர்த்தம், அதான் பலாகாங்கின்னு போட்டுட்டார். அப்ப பலத்து மேல ஒரு ஆகாங்கை உண்டு. பிரசங்கேன பிரசங்கம்னு சொன்னா அந்த இடத்துல பிரகர்ஷேல சங்கம், ரொம்ப அட்டாச்மெண்ட், அப்படிப்பட்ட திருதியானது ராஜசி. பலாகாங்கி புருஷா பிரகிருஷ்ட சங்கேன அதான் பிரசங்கேன தர்ம காமார்த்தம் ஏயா திருத்தியா தாரயத்தே, பலத்தின் மீது ஆசை இருக்கக்கூடிய ஒரு புருஷன் எந்த திருத்தியால் இந்த தர்மார்த்த காமங்களை தாங்குகின்றானோ சா ராஜசி. தர்ம காமார்த்த சப்தேன த சாதன பூதா மன பிராணேந்திரிய கிரியாக லட்சியந்தே, தர்மார்த்த காமன் சொன்னதுனால என்னன்னு கேட்டா அது கிரியைகளை குறிக்கிறது. அந்த தர்மார்த்த காமங்களை அடையறதுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அந்த காரியங்கள் அது மனசு பிராணேந்திரியங்களுடைய காரியங்கள். 33 அப்படிதான் மோட்சத்துக்கு உண்டான காரியங்களை தான் மன பிராணேந்திரிய கிரியாகன்னு சொன்னார். மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடியது இங்க தர்மார்த்த காமங்களுக்கு சாதனமா இருக்கக்கூடியது. பலாகாங்கி இது அத்த அப்பி பல சப்தேன ராஜசத்வாத தர்மார்த்த காமாகாய விவக்ஷிதாக, பலாகாங்கின்னு சொன்னதுனால அந்த இடத்துல அந்த பலத்தெல்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா தர்மார்த்த காமங்களை தான் அங்க சொல்லப்படுறது. அத்த தர்ம காமார்த்தாபேட்சையா மனப்பிரபிருத்தினாம் கிரியாக யயா திருத்தியா தாரயத்தே சா ராஜசி இது உத்தம் பவதி. அதனால இந்த தர்ம காம அர்த்த இந்த புருஷார்த்தங்களை நோக்கி அவைகளை எதிர்பார்த்து கொண்டு அவைகளுக்கு தேவையான என்னென்ன காரியங்கள் இருக்கோ மனப்பிரபிருத்தினாம் கிரியாக எந்த திருத்தியினால் தரிக்கப்படுகின்றதோ அதற்கு ராஜசிக்கமான திருத்தின்னு பெயர். அடுத்து 35 யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவச்ச ந விமுஞ்சதி துர்மேதா திருதிஸ்தா பார்த்த தாமசி, இது தாமசிக்கமானது. ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதம் இந்த அஞ்சுல தான் நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கையானது போயின்னு இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையை எதில் போகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்வப்னம் எத்தையோ கனவு கண்ணு உட்காந்துருக்கோம், பயம் தேவையில்லாத பயம் இது போயிடுமோ அது போயிடுமோ அது வந்துடுமோன்னு, அப்புறம் சோகம் போனதெல்லாம் பார்த்து நான் கவலைப்பட்டுருக்கோம், விஷாதம்னாலும் சோகத்தினுடைய எக்ஸ்டென்ஷன்
டீப் நான் இந்த மூட் அப்படின்னு போடுறோமா இல்லையா, அது மாதிரி ஏதோ ஒரு க்ஷணம் எந்தெந்த போகாம ஸ்டேட்டஸ்ல எல்லாம் போட்டுன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் மதம்னா மதம் பிடிச்சி சொல்றோமோன்னு அதான் பேஷன். அது இதில் தான் தாமசிகமான திருத்தியானது இருக்கு. ஏயா திருத்தியா ஸ்வப்னம் நித்ராம் மதம் விஷயானுபவ ஜனிதம் மதம். ஸ்வப்னம் நமக்கு தெரியும், ஸ்வப்னம் நித்ராம், நித்ரைக்கு ஸ்வப்னம் போட்டுட்டார். அப்புறம் மதம்னா என்னன்னு கேட்டால் விஷய அனுபவ ஜனித மதம், ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு இன்டாக்சிகேஷன். ஸ்வப்ன மதம் உத்திஷ்ய பிரவிருத்தா மனப்பிராணாதீனாம் கிரியாக. இந்த ஸ்வப்னத்தையும் தூக்கத்தையும் அந்த ஒரு மதம் இருக்கு இல்லையா, அதை உத்தேசித்து பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் அவைகள்லாம் துர்மேதாக அப்படிங்கிறது அந்த கெட்ட புத்தி முட்டாள் அர்த்தம், அவன் விடமாட்டான் அதாவது செய்கிறான் அர்த்தம். பயசோக விஷாத சப்தாக பயசோகாதி தாயி விஷயபராக. பயம் சோகம் விஷாதம் சொன்னது என்னன்னு கேட்டால் அந்த அந்த பாவங்களை விளைவிக்கக்கூடிய அந்த விஷயபரம்னு அர்த்தம் அதுக்கு. தத் சாதன பூதாக அவைகளை நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள், அதுக்கேற்ற மாதிரி மனப்பிராணாதி கிரியாக எயா தாரயத்தே சா திருதிஹி தாமசி. அதாவது இதெல்லாம் ரிசல்ட், ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம்லாம் மதம்லாம் அந்த ஆக்ஷனோட ரிசல்ட். ஆக்சுவலாக அதுக்கு என்னென்ன காரியங்கள் சாதனமாக இருக்கோ அந்த காரியங்கள் அவைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மனசு பிராணேந்திரியுடைய காரியங்கள் அதெல்லாம் அந்த தாமசிக்கமாக இருக்கக்கூடிய திருத்தியானது பார்த்துக்கிறதுன்னு போட்டுட்டார். அடுத்து எல்லாத்துக்கும் அடிப்படை சுகம்தான். எதுக்காக நம்ம ஓடிட்டு இருக்கோம் வாழ்க்கையிலன்னு சொன்னால் ஏதோ ஒரு சுகத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். ஒன்று துக்கத்தை துக்கம் வேண்டாம் ஹேயம் துக்கம் அனாகதம்னு துக்கம் வேண்டாம்னு ஓடிட்டு இருக்கோம் ஒன்று, ஆனால் அதுவும் துக்கம் ஏன் வேண்டாம் சுகமாக இருக்கணுன்றதுக்காக தான். ஆக மொத்தம் எந்த ஒரு ஜந்துவாக இருந்தாலும் வாழ்க்கையில் எந்த ஒரு ஜந்துவாக இருந்தாலும் பார்த்தோம்னா அதனுடைய ஒரு பிரவருத்தியானது சுகத்தை நோக்கி தான் இருக்குது. சுகம்தான் அதுக்கு முதல் பிரவருத்தியாக இருக்குது, பிரதம பிரவருத்தியாக இருக்குது. அப்போ அந்த சுகத்தையே மூணாக பிரிக்கிறார் பாருங்கோ, எவ்வளோ சைக்காலஜி பாருங்கோ. கீதையில் நம்ம ஃபிலாசபிலாம் விட்டுடலாம், இந்த சைக்காலஜிக்காகவே கீதையை நம்ம படிக்கலாம். சுகம் த்விதானிம் த்ரிவிதம் சுணுமே பரதர்ஷத அபியாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி. சுகம் தூ இதானிம் த்ரிவிதம், சுகமும் மூணு விதமாக இருக்கு. சுணு பரதர்ஷபான் அவன் அப்படியே புகழ்கிறார், பெஸ்ட் ஆஃப் பரதாஸ்னு அர்த்தம். அபியாசாத் ரமதே யத்ர, எந்த சுகத்தில் ஒருத்தன் என்ன பண்ணான், அபியாசம் பண்ணான் சுகத்தில் இருக்கிறதுக்காக, அங்கேயே இருக்கிறது அந்த ப்ரெஷரில். துக்காந்தம் ச நிகச்சதி, துக்கத்துடைய எண்டையும் ரீச் பண்ணுறான்னு சொன்னார். பூர்வோக்தாக சர்வே ஞான கர்ம கர்த்தாதையோ எச்சேஷ பூதாக தச்ச சுக குணத தச்ச சுகம் குணதா த்ரிவிதம் இதானும் சொல்லும். முன்னாடி சொல்லப்பட்ட ஞானம் கர்ம கர்த்தா எல்லாம் எதுக்கு சேஷபூதனாக இருக்கான்னா சுகத்துக்கு தான். ஐஐடியில் படிக்கிறான், ஐஎம்ல படிக்கிறான், எதுக்கு படிக்கிறான்னு கேட்டால் தான் சௌக்கியமாக நினைக்கிறான். ஏதாவது இப்போ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, வாட்டர் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் மூளை செலுத்துறாமனோ பண்ண மாட்டேன்றான். எல்லாம் என்ன பண்ணுறான், அமெரிக்காவில் போய் தான் சௌக்கியமாக நினைச்சுட்டு. அப்போ என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள், படித்து அந்த மூளையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, மூளை இல்லாத உட்காந்து ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கான். மூளை இருக்கிறவ அட்லீஸ்ட் 10% கொஞ்சம் சிந்தனையை இது பண்ணி ஒரு தர்மஸ்தாபனம் பண்ணி எத்தையோ ஒன்று ரெயின் வாட்டர் இந்த கடல் நீரை இது பண்ணலாம். இவ்வளோ குப்பை இருக்கு, பிளாஸ்டிக்கு எதோ ஆல்ரெடி கண்டுபிடிக்கலாமனோ பண்ண மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் சௌக்கியமாக இருக்கணும், மூணு கார் வாங்கிக்கணும், நாலு பங்களா வாங்கிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் ஏன்னு கேட்டால் எச்சேஷ பூதாக, எல்லாரும் சுக்கத்துக்கு அடிமையாக இருக்கும். தச்ச சுகம் குணதா த்ரிவிதம் இதானும் சுணும். குண என்ன அர்த்தம் கேட்டால் மூன்று குண பேதத்தினால மூன்று விதமாக இருக்குது. யஸ்மின் சுகே சிறகாலாபியாசாத்து கிரமேண நிறதிசையாம் ரத்தியும் பிராப்னோதி, எந்த சுகத்தில் உட்கார்ந்துட்டு கிரமேண ரொம்ப அபியாசத்தோடு இருந்துட்டு நிறதிசையாம் ரத்தியும் பிராப்னோதி, அளவுக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறானோ துக்காந்தம் ச நிகச்சதி, துக்கத்துடைய எல்லையை அடைகிறானோ நிகிலசிய சாம்சாரிகசிய துக்கசிய அந்தம் நிகச்சதி. இது சாத்விக இதுக்காக சொல்கிறார், கடைசியில் சம்சாரமாகிய துக்கத்தையும் அவன் விட போகிறான். இது சாத்விகத்தை மனசு வச்சு சொல்கிறார். அதாவது ரெண்டாவது பாகமானது அபியாசா ரமதே ஏத்த துக்காந்தம் நிகச்சதுன்றது சாத்விகமாக மோக்ஷம்ன்ற ஸ்திதியை குறிச்சியது, அது லௌகிகமாக வராதது. அதை தான் சொல்கிறார், எத்ததக்ரே விஷமிவ பரிணாமே மிருதோபமம் தத் சுகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறார். எந்த இந்த மோக்ஷத்துக்கு உண்டான ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அதை பண்ணிச்சு முதல்ல கஷ்டமாக இருக்கும். எத்து
தத்து அக்ரே விஷம் இவ, முதல்ல விஷம் பண்றதுக்கு பரிணாமே அமிர்தோபமம் போட்டு அது சேஞ்ச் ஆகச்சு, அது பலனை கொடுக்கச்சு, டைரக்டா அமிர்தம் மாதிரி இருக்கும். ஆனா முதல்ல இதை சைக்காலஜி பார்த்தோம்னாலே ஹியூமன் பீயிங்ஸ்ல நிறைய பேர் வந்து முதல்ல சுகமா இருக்க அப்புறம் கஷ்டப்பட்டதுன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் பேர் தான் முதல்ல கஷ்டப்படுறேன் அப்புறம் சுகம், இது எப்படி வருதுன்னு தெரியல. ஆனா அந்த புத்தி நேச்சுரலா சொல்லி கொடுத்து வர மாதிரி தெரியல. அதுக்கு அமெரிக்கால இதெல்லாம் கீதையிலே குணம் வச்சு சொல்லிட்டார். அமெரிக்கா ரிசர்ச் பண்ணான், என்ன ரிசர்ச் பண்ணா, ஒரு 10-20 பசங்களை பிடிச்சிட்டு அவைகளுக்கு ஏதோ கேக் மட்டும் கொடுக்கறது, கொடுத்தா கீழே வந்து அந்த இது இருக்கும் போல இருக்கு, நான் கேக் சாப்பிட்டது சரியில்லை, மேல கீழே வந்து அந்த பேஸ் வச்சுக்கோ கொடுத்து பசங்கள்லாம் என்ன பண்றான்னு அப்சர்வேஷன், 20 இது கொடுத்துட்டு அதுல முக்காவாசி பசங்க முதல்ல கிரீம் சாப்பிட்டு, அந்த மேல இருக்கிற ஸ்வீட் பாகத்தை சாப்பிட்டுட்டு அந்த பிரெட் மாதிரி இருக்கக்கூடியதை சாப்பிட்டு முடியல, இல்லை பாதி மேல போட்டு தூங்கும். கொஞ்சம் பசங்க மாத்திரம் முதல்ல கிரீமை சாப்பிடாம முதல்ல இந்த ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா கிரீமை சாப்பிட்டுருக்கணும். இப்போ இவளுடைய ஆட்டிடியூட் அப்சர்வ் பண்ணிருக்கான், என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு ஸ்கூலுக்குலாம் எப்படி போயிட்டு வரான்னு பார்த்தா, எந்த பசங்களாம் அந்த கிரீமை கடைசியாக சாப்பிட்டுருந்தங்களோ அந்த பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் போய் விளையாட போயிருக்கோம். எந்த பசங்கள்லாம் அந்த பிரெட்டை முதல்ல சாப்பிட்டு கிரீமை முதல்ல சாப்பிட்டுதுங்களோ அதுங்கெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கூல்லே வந்தோடனே பேகை வெட்டி எரிஞ்சு முதல்ல விளையாட போன பசங்க. ஏன் அப்படின்னா, அந்த நம்ம பண்ற ஒரு ஒரு காரியத்துல இந்த அப்ரோச் வந்து காட்டி கொடுக்குறது சைக்காலஜி. முதல்ல சந்தோஷம், துக்கத்தை போஷம் பண்ண, அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிடுச்சே கூட பாருங்க, தட்டுல பிடிக்காத சில பசங்க பிடிக்காத வச்சுட்டே கடைசி வரைக்கும் நாம பாக்கலன்னா எடுத்து போடுமே ஒழிய சாப்பிடாதுங்க, பிடிச்ச ஐட்டத்தை முதல்ல சாப்பிட்ருங்க. அதெல்லாமே எல்லாம் சைக்காலஜிக்கல் இஷ்யூ. அவளுக்கு அந்த பசங்களை சொல்லித்தரணும், இதை பண்ணாது, இதை வச்சுக்கோ கடைசியாக சாப்பிட்டு ரிலீஸ் பண்ணலாம், பிடிக்காத முதல்ல சாப்பிட ட்ரெயின் பண்ணலாம், கொஞ்சமாக போட்டுக்கோ. ட்ரை தான் பண்ணலாம், ட்ரெயின் பண்ண முடியாது, ட்ரை தான் பண்ணலாம், ஏன்னா சம்ஸ்காரங்கள் ரொம்ப இது. ஆனால் இதெல்லாம் எவ்ரி திங் ஷோஸ் நம்ம பண்ணுற ஒரு ஒரு காரியம். சில பேர் பாருங்க, கஷ்டப்பட்டு கார் ரிவர்ஸில் எடுத்து வைப்போம், எல்லாம் ஆட்டிடியூடு, அடுத்த நாள் காத்தாலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு. சில பேர் வந்த உடனே எப்படியோ ஓடி இப்போ பார்த்துக்கலாம், நாளைக்கு கதை நாளைக்கு கதை கதை நான் கதை பார்த்துக்கலாம், காத்தாலேருந்து கஷ்டப்பட்டு அதை எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் இட் ஷோஸ் அப்போ வந்து பர்சனாலிட்டி, அந்த குணங்கள். அதான் எது தத்து அக்ரே விஷம் இவ, முதல்ல பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம், பலனே இல்லாத மாதிரி இருக்கும், என்னடா ஒரே கஷ்டமாகவே இருந்துருக்கேன்னு. ஆனால் பரிணாமே அமிர்தோபமம், அது பரிணமிக்க ஆரம்பிச்சுடனே அமிர்தம் மாதிரி ஆகிடும். தத் சுகம் சாத்விகம் புரோக்தம், அந்த சுகத்தை சாத்விகம் என்று கூறப்படுகிறது அந்த சுகம். ஆத்ம புத்தி பிரசாதஜம், அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அப்படியே நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இதை அது கொடுக்கறது, அமைதியை கொடுக்கக்கூடியது. எது தத்து சுகம் அக்ரே யோக உபக்ரம வேலாயாம், யோகா பண்ணச்சே சமமாக தானே இருக்கு, இத்தனை நாளாக உடம்பு அசைக்காமல் இருந்துட்டோம், திடீர் வந்து காலத்துக்கு கையை தூக்குனா ஐயோ என்னதான் முடியல, ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் போன உடனே, ஆனால் 5 கிளாஸ் போன அப்புறமா இப்போ கொஞ்சம் என்ன பெட்டராக இருக்கு, ஒரு 5 கிளாஸ் யோகா பண்ண அப்புறம் உடம்பு தேவைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த முதல் 2 கிளாஸில் கையை காலை தூக்குறதுக்குள்ள போதும் போதும் நடக்குது. யோக உபக்ரம வேலாயாம் பக்வாயாசு சாத்தியத்துவாது, ஐயோ இவ்வளோ கஷ்டமா, ஏதோ இப்படிலாம் சொல்லலையே, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தப்ப ஈஸியாக இருந்தது என்ன, பகு ஆயாசம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. விவிக்த ஸ்வரூபஸ்ய அனனுபூதத்வாது, இது இவ்வளோ கஷ்டங்கள்லாம் நான் இது மாதிரி அனுபவிச்சதே இல்லை யோகா பண்ணச்சேவே அப்படிங்கிற விஷம் இவ துக்கம் இவ பவதி, இல்லையா அழுதே வர மாதிரி இருக்கேன்னு சொன்னால், பரிணாமே அமிர்தோபமம் பரிணாமே விபாகே, அது பலனை கொடுக்க ஆரம்பிக்கிற சமயம் இருக்கு பாருங்க. அபியாச பல என்ன, விவிக்த ஆத்மஸ்வரூப ஆவிர் பாவே, இங்க யோகான்றது விளையாட்டுக்காக சொன்னோம், ஆனா அதுக்கும் அந்த ரிசல்ட் தெரியுது. இங்க வந்து என்னன்னு கேட்டா, ஏன்னா நமக்கு தியானம் பண்ண உட்காந்துக்கும் வச்சுக்கோங்க, எதை பார்த்து தியானம் தெரியாது, ஏன்னா இது தோன்ற மாதிரி ஒரு ட்ரெஷரை தோன்றணும், தோன்றோம் ஒன்றுமே வரல, திடீர்னு டவுட் வரும், உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையான்னு தெரியலையே, இல்லை எப்படி இருக்குன்னு தெரியல டவுட் வருது. அது மாதிரி இந்த ஆத்ம தியானத்தை பொறுத்த வரைக்கும் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன, அது ஒரு நாள் ட்ரை பண்ணால் ஒன்றும் வரவே இல்லை, இருக்கான்னு தெரில, வருமா தெரில, அப்படி விவிக்த ஆத்மஸ்வரூப ஆவிர் பாவே, அது ஒரு சமயம் திடீர்னு அது ஆவிர்வாவம் ஆகச்சு, அமிர்த உபமம் பவதி தச்ச ஆத்ம புத்தி பிரசாதஜம், அப்படி வந்துருத்துனா ஒரு அமைதியை கொடுக்கறது பாருங்கோ, அந்த அமைதிக்கு ஈடே இல்லை. ஆத்ம விஷயா புத்திஹி ஆத்ம புத்தி, ஆத்ம விஷயமான ஞானம் இருக்கு இல்லையா, அதான் ஆத்ம ஞானம். தஸ்யாக நிவிருத்த சகல இதர விஷயத்துவம் பிரசாதா,
அதிலிருந்து விடுபட்ட அனைத்து விஷயங்களும் விடுபட்ட ஒரு நிலை அதுதான் பிரசாத அமைதி. நிவிருத்த சகல இதர விஷய புத்தியா விவிக்த சுபாவ ஆத்மானுபாவ ஜனிதம் சுகம் அமிர்தோபமம் பவதி. அப்படி எல்லா வெளி விஷயங்கள்லேருந்து விடுபட்ட ஞானமானது ஆத்மா மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதில் ஏற்படக்கூடிய சுகமானது அமிர்தத்துக்கு அமிர்தத்துக்கு ஈக்குவலாக இருக்கின்றது. தத்து சுகம் சாத்விகம் புரோக்தம், அந்த சுகமானது சாத்விகமாக இருக்குன்னு சொன்னார். அடுத்து ராஜசிகமாக எப்படி இருக்குன்னு கேட்டால், விஷயேந்திரிய சம்யோகாத்து எத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். விஷய இந்திரிய சம்யோகம்தான் சாப்பாடு தான் பெஸ்ட்டு. இது நமக்கு எக்ஸாம்பிள், நமக்கு தெரியும் நாளைக்கு மேலே சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு, ஆனால் சாப்பிடுச்சு சௌக்கியமாக இருக்குது, சாப்பிட்டுட்டு ஆற்றுக்கு வந்தப்போ தான் அது பரிணாமம் சேஞ்ச் ஆச்சே தான் நமக்கு, ஐயோ ஏண்டா சாப்பிட தெரியலையோ உட்காரமில்ல படுக்க முடியல கஷ்டப்பட்டு இருக்கோம். அதான் விஷய இந்திரிய சம்யோகாத்து எது தது அக்ரே அமிர்தோபமம் ஆஹா ஆஹான் இருக்கு, பரிணாமே விஷம் இவ, அது உள்ளுக்குள்ளே போய் ப்ராசஸ் ஆரம்பித்த உடனே விஷமாக இருக்கு. தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம் அக்ரே அனுபவ வேலாயா, அனுபவிக்கும் போது விஷய இந்திரிய சம்யோகாத்து விஷயமும் இந்திரியமும் சேரும்போது அமிர்தம் மாதிரி இருக்கு அந்த அந்த ஸ்திதி. ஆனால் அது நம்ம அனுபவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பரிணாமே விபாகே விஷயானாம் சுகதா நிமித்த க்ஷுதாதௌ. ஒரு ஸ்டேஜில் நம்மளுடைய அனுபவத்தில் சுகம் இருக்கும், ஆனால் சுகத்தை தானிய நிலை வந்துடும், அங்கே நம்மளால் விடுபட முடியல அப்படின்னு சொன்னால் நிவிருத்தே அது முடிஞ்ச உடனே தஸ்யச்ச சுகசிய நிறையாதி நிமித்தத்வாது விஷமிவ பீத்தம் பவதி. ஆனால் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அது ஏகமாக ஆயிடுறதுனால விஷம் மாதிரி இருக்குது. தத் சுகம் ராஜசம் சுமதம், அதான் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாலும் அதான் இன்டெலிஜென்ஸ், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி இன்டெலிஜென்ஸ் பண்ணுறது. அடுத்து எதக்ரே சாணுபந்தேச்ச சுகம் மோகனம் ஆத்மனா நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத் தாமசம் உதாகிருதம். முதல்லையும் சரி கடைசிலையும் சரி இல்யூஷன் தான், டெலியூஷன் தான், அப்படி இருக்கக்கூடியது தாமசம், நித்ரா ஆலசிய பிரமாத, இந்த மூணு தூக்கம் சோம்பேறித்தனம் பிரமாதம்னா ஒரு அது ஒரு இன்டாக்சிகேஷன் தான், தப்பு பண்ணக்கூடிய ஒரு ஸ்திதி இது. எத் சுகம் அக்ரேச்ச அனுபந்தேச்ச முதல்லையும் பின்னாடியும் அனுபவ வேலாயா விபாக்கேச்ச அனுபவிக்கும் போதே மந்தமாக தான் இருக்கும், அது விபாக்கம் அது பரிணமிக்கும் போது மந்தமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறது ஆத்மனக மோகனம் மோகஹேதுகு பவதி. மோக அத்த யதாவஸ்தித வஸ்துவ பிரகாஷ அபிப்ரேத. மோகம்னா என்னன்னு கேட்டால் ஒரு விஷயத்தை பார்க்குறோம் வச்சுக்கோங்க, அந்த விஷயம் நமக்கு யதாவஸ்திதமாக நமக்கு பாசிக்கிறதில்ல, யதாவஸ்தித வஸ்து அப்பிரகாஷகன்னு போட்டுண்டு உள்ளது உள்ளபடி தெரியாமல் இருக்கிறது. இந்த மதுபானம்லாம் பண்ணுறா பாருங்க, பண்ணிட்டு என்ன பண்ணுறான் அந்த மோகத்தில் இருக்கச்சு அவனுக்கு என்னன்னே தெரிய மாட்டேன்றது, எல்லாம் இல்லை தமச இது தாமச இது அந்த மாதிரி இருந்துட்டு. நித்ராலசிய பிரமாதோத்தம் நித்ராலசிய பிரமாத ஜனிதம், அதான் நித்ரா ஆலசிய பிரமாதம். பிரமாதம்னு கேட்டால் இது ஒரு அகங்காரத்தோட பிரமாதம் வரும், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைப்பதை வச்சு கூட நமக்கு மிஸ்டேக்ஸ் தெரியாமல் போயிடுது, தவறு பண்ணுறான் அந்த மாதிரி வர்றது. நித்ராதயோகி அனுபவ வேலாயாம் அப்படி மோக ஹேதவா. சில பேர் தூங்குறா பாருங்க, ராத்திரி தூங்குறா திருப்பி சாப்பிட்டு மத்தியானம் தூங்குறா அப்புறம் சாயங்காலம் பார்த்தா அப்படி டல்லாக உட்காந்துருக்கான், ஏன்னா எக்ஸசிவ் ஸ்லீப், உடம்புக்கு அவ்வளோ தூக்கம் தேவையே இல்லை, ஆனால் அப்படி தூங்கி தூங்கி என்ன ஆறுதுன்னு கேட்டால் அப்படியே அடுத்து ஒரு காரியம் பண்ணுறதுக்கும் உற்சாகமே இல்லை, ரெண்டு நாள் போயிடுறது அப்படியே தூங்கி தூங்கியே போயிடுறது, அது எல்லா மோகத்தை கொடுக்கக்கூடியது. நித்ராயாக மோகஹேதுவம் ஸ்பஷ்டம் போட்ட, நித்ரையினுடைய மோகஹேதுவம் வந்து ஸ்பஷ்டமாக தெரியுது நமக்கு. ஆலசியம் இந்திரிய வியாபார மாந்தியம், மாந்தியம்னு என்ன தெரியுமா, மந்தம், மந்தமாக இருக்கான்னு சொல்லாமல் மந்தமாக இருக்கான்னாலே மாந்தம் வந்துடுதுன்னு சொல்லுவார். ஆகாரமே சரியாக ஜீரணமாக வச்சுக்கோங்க, அப்படியே மந்தமாக உட்காண்டே இருக்கும், அதனுடைய தன்மை மாந்தியம். இந்திரிய வியாபார மாந்தியம் சோம்பேறித்தனம் என்னன்னு கேட்டால் ஆக்சுவலாக இந்திரியங்கள்லாம் அவைகளோட வேலைகளை பண்ணாமல் அப்படியே மந்தமாக இருக்கிறது. இந்திரிய வியாபார மாந்தியச்ச ஞான மாந்தியம் பக்தி ஏவ, அப்போ இந்திரியங்கள்லாம் ஒழுங்காக வேலை பண்ணலன்னா ஞானமும் மந்தமாக தான் இருக்கும் போட்டது. பிரமாதக, பிரமாதக என்னன்னு கேட்டால் கிருத்தியனவதான ரூப இது தத்து தத்ராபி ஞானமாந்தியம் பவதி. கிருதி அனவதான ரூபம், அவதானம்னா அட்டன்டிவாக இருக்கிறது, அனவதானம்னா இன்அட்டன்டிவாக இருக்கிறது. அந்த இன்அட்டன்டிவ்னஸ்க்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம், எல்லாம் தெரியுன்ற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம்,
எல்லாம் தெரியும் நான் கேட்க வேணான்னு இருக்கும், மிஸ் முக்கியமான விஷயத்தை விட்டுருவோம். அப்ப ஞானமும் அப்ப மந்தமாவே இருக்கு. ததஸ்ச தயோஹோபி மோகஹேதுத்வம், ஞானம் மந்தமா இருந்தாலே அது மோகத்துக்கு காரணமாயிடுறது. தத் சுகம் தாமசம் உதாகிருதம், அந்தந்த சுகம் அதனால ஏற்படக்கூடிய சுகம் இருக்கு இல்லையா, அது தாமசம்னு அதுக்கு பெயர். அத்தஹ முமுக்ஷுனா ரஜஸ்தமசி அபிபூய சத்வமேவ உபாதேயம் இது உக்தம் பவதி. இதெல்லாம் எதுக்கு சொன்னான்னு கேட்டா, முமுக்ஷுவா இருக்க வேண்டியவன் ரஜசையும் தமசையும் விட்டுட்டு சத்வத்தை மாத்திரம் எடுத்துக்கணும், வளர்த்துக்கணும். அவனுடைய ஆகாரம் காரியம் சங்கம் எல்லாமே சத்வகுணத்தை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொன்னார். அடுத்து 40வது பத்தியத்தில் போட்டுட்டார், யாராக இருந்தாலும் அந்த 3 குணங்கள்லேருந்து விடுபட முடியாதுன்னு போட்டுட்டார். ததஸ்தி பிருத்திவியாம் வா திவி தேவேஷு வா புனக சத்தம் பிரகிருதே முக்தம் எதேவி சாத் திரவிர் குணைகி ந தத் அஸ்தி பிருத்திவியாம். இந்த பூமியில் அது கிடையாது. எதுன்னு கேட்டால், எது இந்த 3 குணங்கள்லேருந்து விடுபட்டதோ, அதான் எப்பயுமே எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் உண்மையாக இருக்கவோ பயப்படுவா, ஏன்னா வேண்டாம்ப்பா எதுக்கு வம்பு அப்படியே இருப்பா, அறகுறையாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருப்பான். ஆனால் அப்படி இருந்தால் வச்சுக்கோங்கோ, தப்பு பண்ணிடுவோம்ன்ற பயம் நமக்கு மனசில் எப்போ இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு எந்த குணம் எப்போ டாமினேட் பண்ண தெரியாது நமக்கு. அதான் பண்ணா திவி தேவேஷு அப்படின்னா பூமியிலேயோ தேவர்களோ சத்வம், சத்வம்னு அந்த இடத்துல குணம் இல்லை, சத்வம்னு அதில் உயிர் கிரியேச்சர் சொல்லவும் அந்த சத்வம் எந்த இல்லை. பிரகிருதி ஜெய்ஹி முக்தம் எது ஏபிஹி சியாது த்ரிபிஹி குணைஹி. அதனால் இந்த பிரகிருத்தியிலிருந்து தோன்றக்கூடிய இந்த குணங்களிலிருந்து முக்தி அடைந்த உயிரே கிடையாதுன்னு, எந்த பிராணியும் கிடையாது. என்ன தாத்பரியம் கேட்டால், எல்லா பிராணிகளும் அது பூமியோ பூலோகமோ தேவலோகமோ எல்லாம் எங்கே இருந்தாலும் அந்த 3 குணங்களால் கட்டுப்பட்டு இருக்கின்றன. பிருத்திவியாம் மனுஷியாதிஷு, பிருத்திவியம்னா மனுஷ ஆதின்னு போட்டுட்டா எல்லா ஜீவராசிகள், திவி தேவேஷுவான்னு போட்டுட்டா பிரகிருதி சம்சிஷ்டேஷு பிரம்மாதி ஸ்தாவராந்தரேஷு ஸ்தாவராந்தேஷு. தேவேஷுன்னு போட்டுட்டு அனர்த்தம் கேட்டால், பிரம்மா முதல் எல்லாருக்கும் பிரகிருதி சம்பந்தம் உண்டு. பிரகிருதி ஜெய்ஹி ஏபிஹி திரிபிஹி, பிரகிருத்தினால் உண்டான இந்த 3 குணங்களால் குணைஹி முக்தம் எது சத்வம், குணங்களால் முக்தி அடைஞ்சு அதாவது விடுபட்ட ஒரு பிராணி ஜாதம் ந ததஸ்தின்னு டபுள் நெகட்டிவ் போட்டுட்டார். ஒன்று வந்து பாசிட்டிவாக சொல்கிறது, அதாவது ஒரே இதுவாக எல்லாருமே எல்லா ஜீவராசிகளும் 3 குணங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன அது. ஆனால் டபுள் நெகட்டிவ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இந்த லோகத்தில் ஒரு ஜீவராசி கூட கிடையாது எது வந்து இந்த 3 குணங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கோ. அப்புறம் என்ன அர்த்தம்னா, எல்லாமே அவைகளால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னார். தியாகே நேக்கே அமிர்தத்வ மானுஷு அப்படின்ட்டு முதல்ல சொன்ன அந்த உபனிஷத் வாக்கியத்தை எடுத்துட்டார். இத்தியாதிஷு மோக்ஷ சாதனத்தையா நிர்திஷ்ட தியாக சந்நியாச சப்தார்த்த சந்நியாச சப்தார்த்தாத்து அனன்யா. அதான் அதாவது முன்னாடி சொன்னோம் இல்லையா, உபனிஷத்து வேதங்களில் ஒரு இடத்துல வந்து தியாகேனைய தியாகேன ஏகே அமிர்தத்வ மானுஷு, தியாகத்தினால மட்டுமே அமிர்தத்வை அந்த மோட்சத்தை அடைந்தார்கள்னு வாக்கியம் இருக்குது. இன்னொரு இடத்துல சந்நியாசற்ற பதத்தை போட்டு மோட்சத்தை பற்றி குறிப்பு இருக்குது, அதுக்காக போட்டுட்டார். இத்தியாதிஷு மோக்ஷ சாதனத்தையா நிர்திஷ்ட தியாக, மோக்ஷத்துக்கு சாதனமாக குறிப்பிடப்பட்ட தியாகமானது சந்நியாச சப்தார்த்தாத்து, சந்நியாச சப்தத்தை காட்டிலும் அனன்யா, அனன்யான வேறு இல்லை, அந்நியான வேறு ந அந்யா அனன்யா வேறு இல்லை. சச்ச கிரியமானேஷு ஏவ கர்மசு கர்த்தத்வ தியாக மூலா, அதான் செய்யப்படும் காரியங்களிலேயே கர்த்தத்வ தியாகத்தை மூலமாக உடையது. பல கர்மனோகோ தியாக, பலத்தையும் தியாகம் பண்ணுறது அந்த கர்மாவும் என்னதில்லைன்ற ஒரு தியாகம். கர்த்தத்வ தியாக ச பரமபுருஷே கர்த்தத்வ அனுசந்தானேன இத்தி உத்தம், நாம் பண்ணல நாம் பண்ணலன்னு வெறும் அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டால், பகவான் என்ன பண்ண வைக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கணும். அதுக்கு ஏதத் சர்வம் சத்வகுண விருத்தி காரியம் இது, இதெல்லாம் சத்வகுணம் இருந்தால் தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சத்வோப
உபாதேயதா ஞாபனாய, சத்வத்தினுடைய உபாதேயதா சத்வகுணத்தை நாம் எடுத்துக்கணுன்றதுக்காக சத்ரஜஸ்தமசாம் காரியபேதாக பிரபஞ்சிதாக, அதனால இந்த மூன்று குணங்களுடைய காரிய பேதங்களை வேதங்கள் சொல்லப்பட்டன. இதானீம் இப்பொழுது ஏவம் பூதசிய மோக்ஷ சாதனத்தையா கிரியமானசிய கர்மனஹா, இப்படி மோட்சத்துக்கு சாதனமாக பண்ணக்கூடிய கர்மாவினுடைய பரமபுருஷ ஆராதன வேஷதாம், அதுக்கு பரமபுருஷனுக்கு ஒரு ஆராதனமாக பண்ணணும். ததா அனுஷ்டிதஸ்ய கர்மனஹா, அப்படி பண்ணப்பட்ட கர்மாவினுடைய தத் பிராப்தி லட்சணம் பலம் பிரதிபாதயத்தும், அந்த அந்த அதனால் அடையப்பட வேண்டிய பலன் இருக்கு இல்லையா, அதை சொல்றதுக்காக பிராமணாத்யதிகாரினாம் ஸ்வபாவ அனுபந்தி சத்வாதி குணபேத பின்னம் விருத்தியா சக கர்த்தவிய கர்மஸ்வரூபமாக, அதாவது வர்ணாசிரம தர்மத்தை டச் பண்ணுறாரு மறுபடியும். வர்ணாசிரம தர்மமானது சயின்டிஃபிக்காக ஏற்பட்ட ஒரு விஷயம் சொசைட்டியில். என்னன்னு கேட்டால், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டால், எல்லா விஷயங்களும் குணங்கள் பரவி இருக்கு, அப்படி மனுஷாலே குணங்கள் பரவி இருக்கு. இயற்கையாகவே இது வந்து எக்ஸப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும், எக்ஸப்ஷன்ஸ் இல்லாமல் ரூல்ஸ் போடவே முடியாது. எந்த சொசைட்டியாக இருந்தாலும், அது டெமோக்ரஸியோ ஆட்டோக்ரஸியோ எந்த கிரசியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். பட் எங்கே மினிமமாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கச்சு இந்த செட்டப்பில் பார்க்கச்சு என்னென்ன அடிப்படைன்னு கேட்டால், குணங்கள் மூன்று குணங்களுடைய பேதத்தினால தான் இந்த சிருஷ்டி இருக்குது. அப்போது நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், ஏன் வந்து ஸ்ரீகள்லாம் வந்து வேதாத்தியனம் வந்து பண்ணக்கூடாது, ஏன் யாகங்கள்லாம் பண்ணக்கூடாது, அது என்ன அப்படின்னு கேட்டால், என்ன பதில் இங்கே தான் என்னென்னு கேட்டால், ஒரு டு ஏ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் ஒருத்தருடைய பிறவியானது அவருடைய குணங்களையும் தன்மைகளையும் டிடர்மின் பண்ணுறது. எக்ஸப்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அப்படி இருக்கச்சு வளர்ப்பு அதுக்கு அடுத்து அதெல்லாமே இருக்குது. அப்படி இருக்குச்சு அந்த சூழலில் வளரக்கூடிய அந்த வியக்திக்கு அவனுடைய குணங்களுக்கு அனுகுணமான காரியங்களை பண்ணுன்னு சொல்லச்சு அது ஈஸியாக வரப்போகிறது. அதை விட்டுட்டு அந்த வியக்திக்கு நீ இதை பண்ணாத, உனக்கு பிடிச்சமான காரியம் பண்ணு, இல்லை நீ உனக்கு வேற ஏதாவது காரியம் பண்ணுன்னு சொல்லிச்சு, இது நிறைய டென்ஷன்ஸ் இருக்குது அந்த வியக்திக்கு. ஏன்னா நம்ம வியக்தியை வச்சு யோசிக்கிறது இல்லை, அடுத்த ஃபேமிலி அடுத்த காலனி அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு போகிறோம். அந்த மாதிரி வரைச்சு சில காரியங்கள்லாம் நித்திய கர்மாவெல்லாம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதாவது நித்திய கர்மா யாரும் பண்ணுறதே இல்லை ஒழுங்காக. அதனால் சந்தியானம் பண்ணதுனா 5 நிமிஷம் காரியம் பண்ணணும் நினச்சி வந்துட்டு இருக்கோம் நம்ம. அப்படிலாம் இல்லை, நித்திய கர்மா அனுஷ்டிக்கணும்னு சொன்னால் அவ்வளோ அதில் கஷ்டம் இருக்குது. சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, வேறு கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது நமக்கு. இப்போ எல்லோரும் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தா, இப்போ உதாரணத்துக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தையை பிறந்து வளர்க்க வேண்டிய முதல் கடமை ஒரு ஸ்திரீக்கு இருக்குது. அப்போ குழந்தை அழுதுன்றதுக்குன்னு சொன்னால், இல்லை இல்லை நம்ம அறிக்கையும் விட்டுட்டு வரேன் உணர்வுன்னு சொல்ல முடியாது. அப்போ பிரதான அந்த நேச்சுரலான தர்மம் என்னவோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் முதல்ல. அப்போ இது அப்படி இருக்கக்கூடிய ஒரு வியக்திக்கு போயிட்டு, இல்லை இல்லை நீ வந்து நித்திய கர்மாலாம் பண்ணணும்னு சொன்னால் அதுதான் டிஸ்கிரிமினேஷன். யாரால் எது முடியும்னு தெரிஞ்சு ஒரு காரியத்தை கொடுக்கறது தான் உச்சிதமே ஒழிய, எல்லாரும் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறது தான் டிஸ்கிரிமினேஷன். ஆக்சுவலாக அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஆக்சுவலாக. அப்போ எவ்வளவோ தடைகள் வரப்போகிறது, எவ்வளவோ தடைகள் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மாவில் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொன்னால் பண்ண முடியாததுலாம் பாவம் சேர்ந்துனே இருக்க போகிறது. இதெல்லாம் அனுசரித்து இருக்குது. அதனால் இது ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணணும், அதாவது இன்னொன்று நம்ம ஒத்துக்கணும், இன்றைக்கி சொசைட்டி ரொம்ப மாறி போயிடுது. பட் இதோட பேசிஸ் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிறத வச்சு நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது. இன்றைக்கி நாமெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, நாமன்னு சொன்னால் நம்ம கம்யூனிட்டியில் நம்ம இந்த டேகை விட மாட்டேன்றோம், ஆனால் அந்த டேகுக்கு உண்டான யோக்கியத்தை நம்மக்கிட்ட இல்லை. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். வி டோன்ட் வாண்ட் ஷெட் த டேக், ஆனால் நம்ம அதை யோக்கியத்தையும் வச்சுக்க மாட்டோம். அப்போ தான் எல்லா விதமான க்வெஸ்சன்ஸும் கேப்பு வருது. நாம் அதுக்கு யோக்கியால இருந்தோம்னா எந்த கேள்வியும் வரவே போகிறதில்ல ஆக்சுவலாக, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி, இந்த மூன்று நான்கு பேருக்கும் அவளுடைய சுபாவத்தை வச்சுட்டு தான் அவளுடைய கர்மாவானது பிரிக்கப்பட்டுள்ளது. பிராமண க்ஷத்ரிய விஷாம் ஸ்வகீயோபாவ ஸ்வபாவ, அவளுடைய சுவாவம் இருக்கு இல்லையா, அவளுக்கே உண்டான பாவம் தான் சுவாவம். பிராமணாதி ஜென்மஹேது பூதம் பிராச்சீனம் கர்ம இத்தியர்த்தா. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும், வெஸ்டர்ன் கான்செப்ட்னா நமக்கு ஒரு ஜென்மா கிடையாது. நமக்கு நிறைய ஜென்மாக்கள் உண்டு. எல்லாருமே ஒரு கட் ஆஃப் எடுத்துட்டோம்னா எல்லாருமே எல்லாமே பிறந்திருப்போம் கண்டிப்பாக, டவுட்டே இல்லை. நாம் எதுவாக பிறக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போமோ அதுதான் நிச்சயம் பிறந்திருப்போம் கண்டிப்பாக. எல்லா ஜென்மாவும் எல்லாருக்கும் எல்லா ஆப்ஷன்ஸ் எக்ஸாஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம.
இந்த ஜென்மால ஒருத்தர் ரொம்ப ஓஹோன்னு கேட்டா நிச்சயம் கிடையாது. எப்போனா சாரை இழுத்துருவா, எப்போனா வேளா. அது மாதிரி இது நம்ம அதை மனசுல வாங்கிக்கணும். பிராச்சீனம் கர்ம எல்லாம் பிராச்சீன கர்மாவை பேஸ் பண்ணி இருக்கு. தத் பிரபவாக சத்வாதயோ குணாகா, அதனுடைய பிரபாவத்தை அதுலேருந்து உண்டான அந்த மூன்று குணங்கள் பிராமணசிய சுவாவ பிரபவோ ரஜஸ்தமோ பிபவேன உத்பூதா. அப்போ பிராமணனுக்கு நார்மலாக பார்த்தோம்னா சத்வமானது ரஜஸ்தமச கொஞ்சம் அடக்கி ஆள்றது சத்வகுணம். சத்வகுண க்ஷத்ரியஸ்ய ஸ்வபாவ பிரபவ சத்வதமசோஹோ அபிபவேன உத்பூதோ ரஜோகுண. க்ஷத்ரியன்னு சொன்னால் அவனுக்கு அந்த வீரம் இருக்கணும். வீரம் இருக்குன்னு சொன்னால் அவன் சண்டைக்கு ரெடியாக இருக்கணும். சத்வகுணம் ஓங்கி இருந்தா அவன் ஹீல் பிகம் லாஃபிங் ஸ்டாக். யாரு? யுதிஷ்டன் தான் உதாரணம். யுதிஷ்டன் ரொம்ப சாத்விகன், எது கெடுத்தாலும் எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா வச்சுக்கோங்க. அது க்ஷத்ரிய தர்மம் கிடையாது. சண்டைக்கு ரெடியாக இருக்கணும். அதனால தான் திரௌபதி வெய்யரா வேற யுதிஷ்டிரன். அப்போ பீமன் தயாராக இருக்கான், அர்ஜுனன் தயாராக இருக்கான், ஆனால் யுதிஷ்டிரன் வந்து சண்டை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா சாத்விக புத்தி அதிகமாக இருக்கு. அப்போ ராஜசிக புத்தி இருக்கணும், சண்டைக்கு ரெடியாக இருக்கணும். எப்போ சத்வத்தையும் தமசையும் கொஞ்சம் தாழ்த்தி ராஜசம் ஓங்கியிருக்கணும். அடுத்து வைஷ்யஸ்ய ஸ்வபாவ பிரபவ சத்வரஜோபி பவேன அல்போத்ரிக்தா தமோகுணா. அவனுக்கு என்னன்னு கேட்டால் சத்வத்தையும் ரஜசையும் கொஞ்சம் அமைக்கி கொஞ்சோண்டு தமோகுணமானது மேலோங்கி இருக்கணும். யாருக்குமே இத்தர குணங்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லா குணங்களும் எல்லாருமே இருக்கும். தமோகுணா சூத்ரஸ்ய ஸ்வபாவ பிரபவ தூ ரஜசத்வாபி பவேன அத்தியுத்ரிக்தா தமோகுணா. நான்காம் வருடத்தில் இருக்கிறவங்களுக்கு தமோகுணமானது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு கிடையில வச்சுக்கோங்கோ, நம்ம லோகத்தில் சிலதான் அனுபவத்திலே பார்க்கலாம். நிறைய பேருக்கு அவளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸ்ஸு ஆம்பிஷன் இதெல்லாம் ரொம்ப லோவாக தான் இருக்கும். அஞ்சு நாள் வேலை பார்க்கணும், ரெண்டு நாள் சௌக்கியமாக இருக்கணும், அப்படி தான் இருக்கா. நாமளே இப்படி தான் மறந்து வரோம். இப்போ நம்மளுடைய பர்சியூட்லாம் விட்டுட்டோம், ஞானத்தை பின்னாடி இருக்கணும், அதெல்லாம் போயிட்டு. இப்போ யார் கிட்டலாம் ஐடி ஜாப், ஃபைவ் டே ஜாப், ரெண்டு நாள் வீக் இப்படி இருந்துருக்கோம். அது எல்லாம் நம்ம நாலாவது வருணத்துக்கு எல்லாம் வந்தாச்சு. இந்த மாதிரி இது இங்கே இல்லை, உலகம் முழுக்க இதில் இருந்தப்போ, அப்ராட்ல இருந்தப்போ ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு தடவை அவர் வந்து அவருடைய கிராண்ட் ஃபாதர் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்னன்னா, ஆப்பிரிக்காக்கு ஃபஸ்ட்டு டச்சு போய் அவ அங்கே இது பண்ணப்போ ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், வயலை வாங்கியிருக்கார். வேலை பார்க்க லோக்கல் ட்ரைப்ஸ் அவரை கூப்பிட்டு வேலை ஒரு நாள் வேலை வாங்கியிருக்கார். வேலை வாங்கினவுடனே என்ன பண்ணாரா, அன்னைக்கு சம்பளம் கொடுத்து அடுத்த நாள் சம்பளம் கூட கொடுத்தாரா, என்ன இப்போ ஒரு நாள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தா ஒருத்தையும் காணுமா, வரவே இல்லையா, இன்னும் யாருமே வரலையே, யாருமே வரலையும் கேட்டால் அந்த மேனேஜர் வந்து கேட்டானா என்ன பண்ணிக்கோ கேட்டானா, இல்லை ஒரு நாள் சம்பளம் கூட கொடுத்தானே, உங்களை யாரும் கொடுக்க சொல்லாது, அவளுக்கு அஞ்சு நாள் கழிச்சு தான் சம்பளமே கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ரெண்டு நாள் அவன் ஜாலியாக இருந்துட்டு மண்டேக்கு வருவான். சம்பளத்தை முதலே கொடுத்தேன்னா அவன் என்னென்னா இன்றைக்கி சம்பளம் கழிச்சிருந்தா அவன் மாட்டுக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வேலைக்கு வர மாட்டான். இது தப்பு ரைட்டுன்னு இல்லை, அந்த குணங்கள் அந்த காரியத்தை பண்ணுறது. அப்போ நாம் என்ன பண்ணும் கேட்டால், அந்த குணங்கள் இருக்கக்கூடிய வேலை வச்சுட்டு அந்த அளவு தான் வாங்க முடியும். அவனை தூக்கி நீங்கள் வேறு ஏதாவது வேலை கொடுத்தா விபரீதமாக போயிடும். திஸ் இஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங், திஸ் இஸ் அபவுட் பீங் ப்ராக்டிக்கல். அதுதான் ஏபிஹி ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி சக பிரவிபக்த பிரவிபக்தானே கர்மானி சாஸ்திரைஹி பிரதிபாதித்தானே. சாஸ்திரமானது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணச்சுன்னா ஒரே குழப்பம் மேடம், எல்லாரையும் மொத்தத்தை விட்டுற போகிறான். அதுக்கு பதிலாக சில பேர்கிட்ட மட்டும் சில காரியத்தை பண்ணு, நீயா இதை பண்ணு, நீ இதை பண்ணு கொடுக்குறது. பிராமணாதையக ஏவம் குணக்காக தேஷாம்ச தானி கர்மாணி விருத்தையாக ச ஏதாக இது ஹி விபஜ்ய பிரதிபாதயந்தி சாஸ்திராணி. இப்போ அடுத்து சொல்லப்படுற ஒவ்வொருத்தர் லட்சணத்தை சொல்லப்படுறார். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள் இவாளுக்கு இது பெரும்பாலும் உண்மை. அதாவது இன்றைக்கே கூட நம்ம பார்த்து வச்சுக்கோம், நேச்சுரலாக அது தெரியறது. பட் மாறின்னு வருது இன்றைக்கி. ஏன் மாறின்னு வருதுன்னு சொன்னால், நம்மளுடைய உணவு எல்லா பழக்கங்கள்லாம் மாறுறதுனால நம்மளுடைய தன்மைகளும் மாறிட்டே இருக்கு. பிறப்புக்கு ஏற்ற தர்மங்களை அனுஷ்டிச்சிருந்தா அது அப்படியே கண்டினியூ ஆகும். இல்லாட்டின்னு கேட்டால் ஜீன் கரெக்டாக இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் சொன்னார், என்னென்ன குணங்கள்னு போட்டு 42வதுல ஷமோ தமஸ்தபஹ சௌச்சம் சாந்தி ராஜவமேவச்ச ஞானம் விஜயானம் ஆஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவஜம். ஒரு பிராமணனுக்கு அல்லது பிராமண குடும்பத்தில் பிறந்தவனுக்கு ஷமஹ தமஹ தபஹ சௌச்சம் சாந்தி ஆர்ஜவம் ஞானம் விஜயானம் ஆஸ்திக்யம் இவைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்ட்டு. அவைகள்லாம் என்னென்னு சொல்லப்படுறது இப்போது.
ஷமஹா. ஷமஹானா பாஹ்யேந்திரிய நியமனம். ஷமஹான்றது வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. தமஹா அந்தக்கரண நியமனம், இது மனசை கண்ட்ரோல் பண்றது. தமஹா தபஹ போக நியமன ரூபா சாத சித்தா காய கிளேஷா. தபஸ் தபஸ்னாலே என்னன்னு கேட்டா, ஆகாரத்தை குறைச்சுண்டு அதிகமா சாப்பிடாம சாஸ்திரம் சொன்ன கர்மாத்தில பண்ணணும், அதுக்கு ஏத்த மாதிரி சரீரத்தை வச்சுக்கிறது, அதான் தபஸ்னே பேருது. காய கிளேஷம், காய கிளேஷம்னாலே உடம்ப காய போடுறத வச்சுக்கலாம், அந்த மாதிரி அது. சௌச்சம் சாஸ்திரிய கர்ம யோக்கியதா. சௌச்சம்னு கேட்டா அடுத்த கர்மாவை பண்றதுக்கு ஒரு யோக்கியத்தையே வச்சிருந்துக்கிறது. சந்தியாவந்தனம் பண்ணா அடுத்து மேற்கொண்ட கர்மா பண்றதுக்கு சுச்சி, ஒரு சௌச்சம் ஏற்படுறது. அதான் சந்தியா விஹீன அசுச்சிஹின்னு சொல்றது. அனர்ஹா சர்வ கர்மசு க்ஷாந்திஹி பரைஹி பீடியமானசி அபி அபிகத சித்ததா. அடுத்து நம்ம தொந்தரவு பண்ணா கூட மனசு விகாரம் அடையாம இருக்கிறது க்ஷாந்திஹி. ஆஜவம் பரேஷு மனோனுரூபம் பாஹ்ய சேஷ்டா பிரகாசனம். இப்போ சாந்திகின்றது உள்ளுக்குள்ள இருக்கிறது, ஆர்ஜவம்ன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது, மனசுக்கு ஏற்ற மாதிரி வெளி நடந்துக்கிறது. மன அனுரூபம்னு சொன்னால் மனசுக்கு ஏற்ற மாதிரி பாஹ்ய சேஷ்டா, வெளி வியாபாரங்களும் மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. ஞானம் பராவர தத்துவ யாத்தாத்ம ஞானம். ஞானம்னு கேட்டால் பரம் என்ன, அவரம் என்ன, அவைகளுடைய உண்மையான அறிவு. விஞ்ஞானம் என்னன்னு கேட்டால் பரதத்துவ கத சாதாரண விசேஷ விஷயம் ஞானம். பரதத்வகத பெருமாளத்தில் இருக்கக்கூடிய சாதாரண இது என்ன, விசேஷம் என்ன, இவைகள்லாம் பிரித்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஞானம். ஆஸ்திக்கம் என்னன்னு கேட்டால் வைதிகார்த்தசிய கிருத்னசிய சத்தியதா நிச்சயா பிரகிருஷ்டா கேனாபி ஹேதுனா சாலயித்தும் அசக்கியா இத்தியர்த்தா. ஆஸ்திக்கம் என்னன்னு கேட்டால் இந்த வைதிகார்த்தசிய கிருத்னசிய சத்தியதா நிச்சயா. மொத்த சனாதன தர்மமும் சத்தியம், எதுவும் பொய்யா போகாது அப்படின்ற ஒரு ஒரு தீவிரமான ஒரு எண்ணம். கேனாபி ஹேதுனா சாலயித்தும் அசக்கியா இத்தியர்த்தா. எந்த ஒரு ஒரு காரணத்தினாலும் அதை அசைக்க முடியாதுன்னு ஒரு ஒரு ஃபேர்ம் கன்விக்ஷன். பகவான் புருஷோத்தமோ அதுக்கு அந்த ஆஸ்திக்கத்தை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். பகவான் புருஷோத்தமாக வாசுதேவா பரபிரம்ம சப்தாதி சப்தாபிதேயா நிரஸ்த நிக்கில தோஷ கந்தா. பகவான் யாரவன், புருஷோத்தமன், அவன் யாரு, வாசுதேவன். அவன் எப்படி கூப்பிடுறோம், பரபிரம்ம அப்படின்னு சப்தத்தினால அழைக்கப்படுபவன். நிரஸ்த நிக்கில தோஷ கந்தா, எந்த விதமான தோஷம் தோஷத்துடைய ஒரு கந்தம் கூட அவன்கிட்ட கிடையாது. சுவாபாவிக அனவதிக அதிசய ஞானசக்திய ஞானசக்தியாதி அசங்கேய கல்யாண குணகணக. சுவாபாவிகமாகவே இயற்கையாகவே எல்லை இல்லாத சில குணங்களை உடையவன். எது, ஞானம், சக்தி இத்தியாதிகள்லாம், அனந்த கோடி கல்யாண குணங்களை உடையவன். நிக்கில வேத வேதாந்த வேத்யா, எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா வேத வேதாந்த வேத்யா, சரியா, சயேவ நிக்கில ஜெகதேக காரணம். மொத்த உலகுக்கும் அவன்தான் ஒரு காரணம், ஒரே காரணம். நிக்கில ஜெகதாதார பூதா, எல்லா உலகத்துக்கும் ஆதாரமாக அவன் தான் இருந்துட்டுருக்கான். நிக்கிலஸ்ய சயேவ பிரவர்த்தயிதா, எல்லாத்தையும் அவன் தான் பிரவர்த்திப்பிக்கிறான். தது ஆராதன பூத்தம் செ கிருஷ்ணம் வைதிகம் கர்மம். அப்போ அவனுக்கு ஆராதனமாக ரூபமாக இருக்கக்கூடியதான் மொத்த கர்மாவும். தைஹி தைஹி ஆராதித்த, அந்தந்த கர்மாவினால் கர்மாக்களினால் ஆராதிக்கப்பட்டன். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் பலம் பிரயச்சதி தான். அந்தந்த கர்மாவினால் ஆராதிக்கப்பட்ட அவனே தர்மம் என்ன, அர்த்தம் என்ன, காமம் என்ன, மோட்சம் என்ன இத்தியாதிகளை அவன் கொடுக்கிறான். இது அஸ்ய அர்த்தஸ்ய சத்தியதா நிச்சய ஆஸ்திக்கம். ஆஸ்திக்கம்னு அதை போட்டுண்டார். மேலே சும்மா ஒரு லைன் சொன்னார், இதுதான் ஆஸ்திக்கம். பகவான் தான், பகவானுக்காக தான் எல்லா கர்மாவும் இருக்குது. அந்த கர்மாவினால் பிரீத்தி அடைஞ்சி அந்த பகவான் நமக்கு அனைத்து விதமான பலன்களையும் கொடுக்கிறான். அதுக்கு இங்கே நெக்ஸ்ட் இது காட்டுற எவிடன்சஸ் காட்டுறார். வேதைச்ச சர்வைரகமேவ வேத்யா அப்படிங்கிறார். அகம் சர்வஸ்ச பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே மயி சர்வமிதம் புரோதம் போக்தாரம் யஜ்ய தபசாம் அப்படின்னு ஞாத்வா மாம் சாந்தி முச்சதி மத்த பரதரம் நான்யது கிஞ்சித் அஸ்தி தனஞ்சய யத பிரவர்த்திர் பூதானாம் ஏ சர்வமிதம் ததம் ஸ்வகர்மணாதமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவ வியோமாம் அஜம் அநாதிம் ச வேத்தி லோக மகேஸ்வரம் இதி உச்சத்தேன்னு சொல்லுறார். இடத்துல 18:46 சொல்லலை, அது நம்ம இன்னும் வரப்போகிறது. மிச்சம்லாம் சொல்லிட்டார்.
தது ஏதது பிராமணஸ்ய சுபாவஜம் கர்ம. இந்த மாதிரி ஆஸ்திக புத்தியோடு இருக்கிறவன் தான் யாருன்னு கேட்டா ஒரு பிராமணனுடைய சுபாவமான கர்மான்னு சொன்னார். 43-45 முடிக்கலாமா போருமா? சரி, இங்க இருக்க பாப்பா 42 நிறுத்திருக்கான். நம்ம இப்போ இன்னும் ஒரு 36 இது இருக்கு, ஸ்லோகம் இருக்கு. முடிஞ்சா ஒரு 3 கிளாஸ்ல பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.